சித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பிரபட்டும். ஹலோ எவ்ரிவான், நாங்கள் ஹரிகிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு துளிர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வல்லாரக்கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ பெண்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வல்லாரக்கீரை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது, ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது தான். இந்த வல்லாரக்கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே நம்மளால் நிறைய நோய்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பாக வாழ முடியும். அது தவிர்த்து வளரும் குழந்தைகளுக்கு இந்த கீரையை வந்து தொடர்ந்து சாப்பிட கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஞாபக சக்தி வந்து ரொம்பவே அதிகரிக்குது, கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ரொம்பவே அதிகரிக்குது. இதுவே முதியவர்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அல்சைமர் நோய் இல்லைன்னா ஞாபக மறதியை வந்து நம்மளால் தடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு அதிக அளவில் பலன் தரக்கூடிய இந்த வல்லாரக்கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் பற்றி தான் உங்களோட நான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அரிய தகவல்கள் கொண்ட புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இந்த வல்லாரக்கீரையை பற்றி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல வல்லாரை கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த வல்லாரை கீரையில் வந்து அதிக அளவில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, தாது உப்புக்கள் இது எல்லாம் அதிக அளவில் காணப்படுது. இந்த வல்லாரை கீரையை வந்து ஆசிய கண்டத்திலையும் ஆஸ்திரேலியா கண்டத்திலையும் அதிக அளவில் காணப்படுது. இதை வந்து ஆங்கிலத்தில் ஏஷியாட்டிக் பென்னிவோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்தியன் பென்னிவோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வல்லாரை கீரை இயற்கையாகவே தண்ணி நிறைந்த பகுதிகளில் தானாகவே வளரக்கூடியது. இப்போது இந்த வல்லாரை கீரையோட மருத்துவ பயன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் பயன் என்னென்னா, இந்த வல்லாரைக்கீரை வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே பேர் போனது. இந்த வல்லாரைக்கீரையை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்டாலே நமக்கு ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்குது, அல்சைமர் மாதிரியான நோய்களை வந்து நம்மளால் தடுக்க முடியுது. இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்றலாம் இல்லை, பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டாலும் கூட இந்த கீரை வந்து ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடியது, அதோட முழு பயனுமே வந்து நமக்கு கிடைக்குது. இந்த வல்லாரைக்கீரையை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம மூளை செல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புத்துணர்ச்சி அடையுது, அதோட செயல்திறன் ரொம்பவே அதிகரிக்குது, நம்ம நரம்புகளோட செயல்திறனும் ரொம்பவே அதிகரிக்குது. இரண்டாவதாக, இந்த வல்லாரைக்கீரையை வந்து நரைமுடி பிரச்சனைகளை வந்து சரி செய்யுது, அதே மாதிரி நோய் எதிர்ப்பாற்றலையும் ரொம்பவே அதிகரிக்குது. முதல்ல நாம் ரொம்ப முற்றிய வல்லாரைக்கீரையை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம நிழலில் வந்து நல்லா உலர்த்திக்கணும். அது வந்து நல்லா உலர்ந்த பிறகு நம்ம வந்து அதை இடித்து ஒரு சூர்ணம் மாதிரி இல்லைனா ஒரு பொடி மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இந்த சூர்ணத்தை வந்து நம்ம காலை மாலை இருவேளை வந்து 5 கிராம் அளவு நம்ம சாப்பிட்டு வரணும். இப்படி நம்ம ஒரு வருடம் தொடர்ந்து சாப்பிட்டா தலைமுடி சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து இளநரை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு கூட இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு இளநரை பிரச்சனை சீக்கிரமாக வந்து குணமாகுது. மூன்றாவதாக, இந்த வல்லாரைக்கீரை வந்து மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய சுவாச கோளாறுகள், மார்பு சளி, இருமல் அது எல்லாத்தையுமே வந்து குணமாக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வல்லாரைக்கீரையோட நம்ம தூதுவளை இலையிலையும் நம்ம எடுத்துக்கணும். அது ரெண்டுத்தையும் நம்ம சம அளவு எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா இடித்து அதுலேருந்து சாறு மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும். இந்த ஒரு சாறை வந்து நம்ம தினமும் 5 மில்லி குடித்தாலே நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து குணமாகுது. அதுலேயே குறிப்பாக மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த சுவாச கோளாறுகள் எதுவுமே வந்து ஏற்படாது. நான்காவதாக, இந்த வல்லாரைக்கீரையை வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள், புண்கள் அது எல்லாத்தையுமே வந்து ஆறச் செய்யுது. நிறைய பேர்த்துக்கு கோடை காலத்தில் உடல் வந்து அதிக அளவில் வெப்பமடைகிறதால இந்த கட்டிகள் வந்து ஏற்படும். மற்ற சிலருக்கு வந்து எங்காச்சும் தவறி அடிபட்டாலோ அந்த சமயங்களில் வந்து கட்டிகள் ஏற்படும், புண்கள் வந்து ஏற்படும். இந்த மாதிரி புண்களை நம்ம ஆறச் செய்கிறதுக்கு இந்த வல்லாரைக்கீரையை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஆமணக்கு எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த வதக்கின கீரையை வந்து நம்ம புண்கள் மேலே, கட்டிகள் மேலே நம்ம பத்து போடுறனால நமக்கு வந்து புண்கள் சீக்கிரமாகவே வந்து ஆறிடுது. ஐந்தாவதாக, இந்த வல்லாரை கீரையை வந்து நம்ம பற்களையும் ஈறுகளையும் ரொம்பவே வலிமையாக்குது, பற்களில் இருக்கக்கூடிய கறைகளை வந்து நீக்கச் செய்யுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வல்லாரை கீரையை வந்து நிழல்லையே நம்ம நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும். அந்த பொடியை பயன்படுத்தி தினமும் காலை மற்றும் இரவு நேரத்தில் கரைகள் உள்ள இடத்துல வந்து நம்ம தடவி வரும்போது நமக்கு வந்து அந்த கரைகள் வந்து சுத்தமாகவே வந்து மறைஞ்சிடுது. அதே மாதிரி பற்களும் ஈறுகளும் ரொம்பவே வலிமையாக்குது. ஆறாவதாக,
இந்த வல்லாரை கீரையை வந்து வயிற்று சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து குணமாக்குது. வல்லாரை கீரையை வந்து அரைச்சு அந்த சாரை வந்து நம்ம தினமும் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து குணமாகுது, அல்சர் நோய் வந்து குணமடைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் வல்லாரை கீரையோட பொடியோட நம்ம நாட்டு சக்கரையும் கலந்து தேனில் வந்து குழைத்து நம்ம சாப்பிட்டு வர்றப்போ நமக்கு வந்து வயிறு வலி, வயிறு கடுப்பு அது எல்லாமே வந்து குணமாகுது. இது தவிர்த்து வயிற்றுப்போக்கு, சீத கழிச்சல் இதெல்லாமே வந்து குணமாகுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்று சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு வந்து தருது. ஏழாவதாக இந்த வல்லாரை கீரை வந்து கண் சம்மந்தமான அனைத்து விதமான நோய்களையும் வந்து குணமாகுது. கண்ணெரிச்சல், கண்களில் நீர் வடிதல், வெயில் சூட்டால் கண்கள் வந்து சிவப்படைதல், இந்த மாதிரி கண் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து ஆரம்பத்திலே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வல்லாரை கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே உங்களுக்கு அது எல்லாமே வந்து குணமாயிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாலைக்கு நோயால் அவதிப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வல்லாரை கீரை வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக வந்து இருக்குது. இந்த மாதிரி மாலைக்கண் நோயால் பாதிக்கப்படுறவங்க இந்த வல்லாரை கீரையை வந்து நல்லா அரைச்சு அந்த சாரை வந்து பசும்பாலில் கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றப்போ அந்த மாலைக்கண் நோய் வந்து முற்றிலுமே குணமாகுது. எட்டாவதாக இந்த வல்லாரை கீரையை வந்து இரத்த சொகை நோயை வந்து குணப்படுத்துது. இந்த மாதிரி இதில் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்கிறனால இரத்த சொகை நோயால் அவதிப்படுறவங்க தொடர்ந்து இந்த கீரையை சாப்பிட்டு வரும்போது அவங்க உடலில் ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரிக்குது, இரத்த சொகை நோயும் வந்து குணமாகுது. இரத்த சொகை நோய் இல்லைன்னா கூட அவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இரத்த சொகை நோய் ஏற்படாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இது வந்து தடுப்பானாகவும் இருக்குது, அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக வந்து இருக்குது. ஒன்பதாவதாக இந்த வல்லாரை கீரை மாரடைப்பு நோயை வந்து தடுக்குது. இந்த வல்லாரை கீரையோடு நம்ம நல்ல தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும். அதை வந்து நம்ம ஜூஸ் மாதிரி தினமும் 25 ml இல்லைனா 30 ml நம்ம குடிச்சிட்டு வர்றப்போ இதயம் சம்மந்தமான எந்தவித நோயுமே வந்து நம்மளை நெருங்காது, அதுக்கிட்ட இருந்து நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியும். பத்தாவதாக இந்த வல்லாரை கீரை வந்து ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான எலும்பு சம்மந்தமான நோய்களை வந்து குணப்படுத்துது. நம்ம வந்து இந்த வல்லாரை கீரையை வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே எலும்புகளை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், எலும்புகளோட பாதுகாப்பை வந்து அதிகரிக்க முடியும். முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சம்மந்தமான அனைத்து விதமான நோய்களையும் இந்த வல்லாரை கீரை மூலியமாகவே நம்மளால் குணப்படுத்த முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இந்த வல்லாரை கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் பற்றி உங்களோட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புது புது அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு துளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டல் திஸ் வீரகிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.